அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டிகள் இடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வைரஸ்கள் இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷங்க பார்த்து ஏன் சரியே செய்ய முடியாத பயங்கரமான வைரஸ்லாம் இருக்குது. அந்த வைரஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரோனா வைரஸ்லாம் ஜுஜிபி வைரஸுங்க. இதுக்கெல்லாம் அந்த வைரஸ்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பென்குயின்லாம் இருக்குது பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை நம்மளாம் அண்டார்டிகா பக்கம் ஏன் நம்மளாம் பக்கத்து ஊருக்கே வந்து போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண பிளாஸ்டிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே குவிஞ்சிருக்காங்க. அதாவது ஐஸ் கட்டிக்குள்ளலாம் பிளாஸ்டிக்கோட துகள்கள்லாம் இருக்காங்க. இந்த துகள்கள் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பழைய உணவுகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கும் இல்லையா. அது மூலிமா வந்து பாக்டீரியாக்கள் உருவாகி புதுசான எக்கச்சக்கமான வைரஸ்கள் அந்த பனிக்கட்டிக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு பக்கம் வந்து இந்த கடலோரம் இடங்கள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் பொழைச்சி போகிற மக்களுக்கு இந்த வைரஸ் தாக்கும். இந்த வைரஸ்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதமுள்ள மக்களை கொண்டுடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோ எங்கேயோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை வந்து நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சுனாமி வந்து சொமாலா வராது. சுனாமி வருதுன்னா நிலநடுக்கம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரழிவுகள் வரும். உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமிக்குள்ளே ஊறி குடிக்கிற தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு கலந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனாலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உப்பு தண்ணி மனுஷன் குடித்தான் அப்படின்னா சில மணி நேரங்களில் இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளோட நிலமெல்லாம் என்ன அப்படின்னு. இது 2030 தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது எப்போனா நடக்கலாம், இன்றைக்கி நாளைக்கு கூட இது நடக்கலாம். ஏன்னா வந்து எப்படி வந்து பனிக்கட்டிகள் உருகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்க. ஒருவேளை இந்த கரோனா வைரஸ்னால வந்து நம்ம லாக்டவுன்லாம் பண்ணோம் பார்த்திங்களா, இது கூட வந்து இயற்கை எடுத்த ஒரு முடிவாக இருக்கலாங்க. ஏன்னா வந்து இயற்கை மட்டுமே வந்து தன்னை வந்து புதுப்பிச்சிக்க முடியும், சரி செய்ய முடியும். ஒருவேளை வந்து இந்த வெப்பம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு அப்படின்னா சீக்கிரமாக பூமி வந்து அதாவது பனிக்கட்டிலாம் உருகி வந்து சீக்கிரமாக வந்து பூமி அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக கூட வந்து நம்ம லாக்டவுன்லாம் போட்டு இப்போ நிறைய பொல்யூஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம். பட் இப்போ திருப்பி லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ண பிறகு திருப்பி நம்ம பழைய மாதிரி நம்ம திருப்பி வந்து பொல்யூஷன்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திருப்பி வந்து பூமி வெப்பமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாகனத்தை வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கான முடிவுகள் எடுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2050க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த 2050 வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா